ஸ்டூடண்ட்ஸ் நம்ம நேற்று வந்து ஃபோர்ஸஸ் அண்ட் மோஷனில் ட்ரூ ஆர் ஃபால்ஸும் பார்த்தோம் இன்னைக்கு நம்ம ஃபில்லப்ஸ் மற்ற புக் பேக்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஃபில்லப்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க ஏ பைக் மூவிங் அண்ட் ஏ ஸ்ட்ரைட் ரோட் இஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் டேஸ் மோஷன் ஸ்ட்ரைட்டாக போகிறது நம்ம என்ன சொல்லுவோம் நேராக போகிறது நேர்கோட்டு இயக்கம் அதாவது லீனியர் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஏ டேஷ் ஃபோர்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து நம்மளால் உணர முடியுமா தொட முடியுமா புவியிர் பிசையை நம்மளால் தொட முடியாது அப்போது அது என்ன ஃபோர்ஸு நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அதாவது தொடா விசை நெக்ஸ்ட்டு மோஷன் ஆஃப் இயர் பாட்டர்ஸ் வீல் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டேஸ் மோஷன் பானை இல்லையா அப்போது அந்த வீல் எப்படி சுற்றும் ரொட்டேட்டாக சுற்றும் அதாவது வட்ட இயக்கம் ரொட்டேட்ரி மோஷன் நெக்ஸ்ட்டு வென் அன் ஆப்ஜெக்ட் கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் இட் இஸ் செட் டு பி செட் டு பி இன் டேஸ் மோஷன் ஈக்குவல் இன்டர்வல் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லுவோம் யூனிஃபார்ம் மோஷன் நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங் ஃபஸ்ட்டு இது மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா இது என்ன மோஷனுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் லீனியர் மோஷன் ஏன்னால் நேரான இயக்கம் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் இது பாருங்கள் ரொட்டேட்ரி மோஷன் செகண்ட் ஒன் என்னது இந்த டாப் சுத்தக்கூடியது இது பம்பரம் சுற்றக்கூடியது ரொட்டேட்ரி மோஷன் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்விங்கு பாருங்கள் ஸ்விங் வந்து முன்னாடி பின்னாடி ஒரே மாதிரி போகுது இல்லையா அதனால் அது என்ன மோஷன் ஆசலேட்ரி மோஷன் நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் இது பாருங்கள் இந்த குண்டு சுற்றும் போது சர்க்குலராக சுற்றுது அப்போ இது என்னோட என்ன மோஷன் சர்க்குலர் மோஷன் நெக்ஸ்ட்டு இந்த கார் வந்து எப்படி போகுது லீனியர் அண்டு ரொட்டேட்ரி மோஷன் அந்த கார் லீனியர் மோஷனில் போகுது அதோடய வீல்ஸ் வந்து எப்படி இருக்குது ரொட்டேட்ரியாக இருக்குது அப்போ இது ரெண்டையும் நம்ம சொல்லலாம் லீனியர் மோஷன்னும் சொல்லலாம் ரொட்டேட்ரி மோஷன்னும் சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அனாலஜி கிக்கிங் எ பால் காண்டாக்ட் ஃபோர்ஸ் நம்ம காலை தொட்டு உதைக்கி பால் தொட்டு உதைக்கிறனால தான் அது தொடு விசைன்னு சொல்கிறோம் கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஃபாலிங் ஆஃப் லீஃப் மரத்துலேருந்து இலை விளக்கு இலை விளறது என்ன ஃபோர்ஸு நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அதாவது தொடா விசை அடுத்து டிஸ்டன்ஸ் வந்து மீட்டரில் சொல்லுவோம் ஸ்பீடு எதில் சொல்லுவோம் மீட்டர் பர் செகண்ட் டிஸ்டன்ஸோட அழகீடு மீட்டர் ஸ்பீடுனுடைய யூனிட் மீட்டர் பர் செகண்ட் நெக்ஸ்ட்டு சர்க்குலேட்ரி மோஷன் ஏ ஸ்பின்னிங் டாப் ஸ்பின்னிங் டாப் அதாவது பம்பர் துண்டி உச்சி எப்படி இருக்கும் சர்க்குலேட்ரி மோஷன் நெக்ஸ்ட்டு ஆசுலேட்ரி மோஷனுக்கு எது எக்ஸாம்பிள் மோஷன் ஆஃப் ஏ ஸ்விங் ஊஞ்சலில் ஆடுறது எதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஆசுலேட்ரி மோஷன் அதாவது அலைவி இயக்கம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் கிவன் பிலோ இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை அன் எலஃபெண்ட் அக்ராஸ் எ ஃபாரஸ்ட் வித் யூனிஃபார்ம் ஸ்பீட் கம்ப்ளீட் த டேட்டா இது வந்து நீங்கள் போடலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்பீடு வச்சு நம்ம போடுறது ஸ்பீடுங்கிறது டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம்னு நமக்கு தெரியும் இல்லையா அதை வச்சு போடலாம் நெக்ஸ்ட் பாருங்க கம்ப்ளீட் த வெப்சாட் நான் பீரியாடிக் அப்படின்னா இது பீரியாடிக் நான் பீரியாடிக்னா என்ன கால ஒழுங்கற்ற மாற்றம் நான் பீரியாடிக் மூமெண்ட் டஸ் நாட் ரிப்பீட் த ஃபிக்ஸ்டு இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் அதாவது இது வந்து ஃபிக்ஸ்டு இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் நடக்காது அதனால் இதுக்கு பேர் நான் பீரியாடிக் நெக்ஸ்ட்டு இது என்ன சொல்கிறாங்க பீரியாடிக் மூமெண்ட் ரிப்பீட்டட் ஆஃப்டர் ஏ ஃபிக்ஸட் இன்டர்வல் ஆஃப் டைம் அது குறிப்பிட்ட கால இடைவெளியில் தான் நம்ம என்ன சொல்லுவோம் பீரியட் ஆஃப் டைம் நெக்ஸ்ட்டு ரொட்டேட்ரி மூமெண்ட் அரவுண்ட் அவர் ஓன் ஆக்சஸ் ஆர் ஏ ஃபிக்ஸடு சென்டர் ஓன் ஆக்சஸில் வந்து சுத்துறதுக்கு பேர் என்ன மோஷன் ரொட்டேட்ரி மோஷன் நெக்ஸ்ட்டு கிவ் ஒன் வேர்டு ஃபார் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கீழே இது வந்து ஃபில்லப்ஸ் மாதிரி ஒன் வேர்டில் ஆன்சர் பண்ணக்கூடியது பாருங்கள் த ஃபோர்ஸ் விச் ஆக்ஸ் அண்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் வித்தவுட் ஃபிசிக்கல் காண்டாக்ட் வித் இட் நம்ம ஃபிசிக்கல் காண்டாக்ட் நம்ம எதுவுமே தொடாத இருக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு என்ன பேர் அப்படின்னா நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ் நெக்ஸ்ட்டு எ சேஞ்ச் இன் த பொசிஷன் ஆஃப் அண்ட் ஆப்ஜெக்ட் வித் டைம் அதாவது டைமுக்கு தகுந்த மாதிரி பொசிஷன் சேஞ்ச் பண்ணுறதை என்ன சொல்லுவோம் மோஷன் அதாவது இயக்கம் நெக்ஸ்ட்டு த மோஷன் விச் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் ஆஃப்டர் எ ஃபிக்ஸ்டு இன்டர்வல் ஆஃப் டைம் அதாவது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடைபெறக்கூடிய இயக்கங்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம் பீரியாடிக் மோஷன் நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் த மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ட்ராவல்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அண்ட் ஈக்குவல் ட்ராவல்ஸ் ஆஃப் டைம் அதாவது ஒரே நேர ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடக்கக்கூடியதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் யூனிஃபார்ம் மோஷன் அப்போது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மீட்டர் அப்படின்னா அந்த கரெக்டான ஒரு மீட்டரை ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு ஒரு நிமிஷத்தில் கிடக்கக்கூடியதான் நம்ம என்ன சொல்லுவோம் யூனிஃபார்ம் மோஷன் நெக்ஸ்ட்டு ஏ மெஷின் கேப்பபுள் ஆஃப் கேரிங் அவுட் ஏ காம்ப்ளெக்ஸ் சீரீஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி அதாவது எந்த மெஷின் அதோடய காம்ப்ளெக்ஸ் சீரீஸை கூட அந்த ஈஸியாக செய்யக்கூடியது அப்படின்னா நமக்கு தெரியும் ரோபோட் நெக்ஸ்ட் இது தான் இன்றைக்கி நீங்கள் படிக்க வேண்டிய ஹோம்ஒர்க் என்னென்ன படிக்கணும் இதில் இருக்கக்கூடிய ஃபில்லப்ஸ் நெக்ஸ்ட்டு மேட்ச்சு அனாலஜி இது மட்டும் படிங்க நெக்ஸ்ட் இருக்கிறத நம்ம நெக்ஸ்ட் க்ளாஸில் படிக்கலாம் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்